காலையில் எழுந்தவுடன் ஒரு படத்தை பார்த்தேன் இந்த படம் எத்தனையோ கதைகளை தனக்குள் அடக்கியுள்ளது ஒரு விவசாயியின் கதை ஒரு விவசாயி தனக்கு கிடைத்த அந்த சாப்பாட்டை தன் கைகளால் உழைத்து விவசாயம் செய்து கிடைத்த அந்த சாப்பாட்டை தன் கண்களில் ஒட்டிக்கொள்கிறார் சாப்பிடுவதற்கு முன்னாடி கடையில் போய் ரெடிமேடாக வாங்கி வரும் நமக்கு ஸ்விக்கி ஜொமேட்டோ போன்ற விஷயங்களை உபயோகப்படுத்தும் நமக்கு இந்த அரிமை இந்த மரியாதை தெரிய எந்த விதமான வாய்ப்பும் அல்ல ஒரு விவசாயி தன்னுடைய சாப்பாட்டிற்கு கொடுக்கும் மரியாதை தான் இந்த படத்தில் தெரிகிறது விவசாயிகளுடைய போராட்டத்தின் தீ தமிழகத்திற்கும் வந்துவிட்டது ஒட்டுமொத்த அரசியல்வாதிகள் ஒட்டுமொத்த கோதி மீடியா கேட்ட ஒரு கேள்விக்கு இது பதிலடியாக இருக்கிறது ஒட்டுமொத்த கோதி மீடியா கடந்த ஏழு நாட்களாக கூறி வந்த ஒரே விஷயம் எதற்காக பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் எதற்காக ஹரியானாவை சார்ந்த விவசாயிகள் மட்டும் போராடி வருகிறார்கள் தமிழகத்திலும் இந்த போராட்டம் தொடங்கிவிட்டது அதற்கான காட்சிகளை பார்த்து விடுங்கள் நேற்று ஒரு கூட்டம் நடந்தது டெல்லியில் அதே கூட்டம் மீண்டும் ஒருமுறை இன்னைக்கு போட்டார்கள் அதே டெல்லியில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் மற்றும் நம் நாட்டு விவசாயிகளுக்கு நடுவில் நடந்த இந்த கூட்டம் இந்த கூட்டத்தை நம் நாட்டு விவசாயிகளுடைய பிரச்சனையை தீர்ப்பதற்காக கூட்டப்படவில்லை இதே கூட்டத்தை நம் நாட்டு விவசாயிகளுடைய அந்த கோரிக்கைகளை கேட்பதற்காகவும் கூட்டப்படவில்லை இந்த கூட்டத்தை எதற்காக கூட்டினார்கள் நம் நாட்டு விவசாயிகள் அவர்களுடைய மனதில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவர்களுடைய அடுத்த திட்டம் என்ன நம் நாட்டு விவசாயிகளுடைய பலம் என்ன அனைத்து விஷயங்களையுமே அனலைஸ் பண்றதற்காக தான் இந்த கூட்டம் கூடப்பட்டது இன்னொரு புறம் நம் நாட்டில் வர இருக்கும் அந்த அரசியல் சுனாமியை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த கூட்டத்தை போட்டார்கள் வரும் காலகட்டத்தில் இந்த விவசாய விஷயங்களை வைத்து தான் நம் நாட்டில் உள்ள அரசியல் அந்த அரசியல் புயல் வர இருக்கிறது என்ற அனைத்து விஷயங்களையுமே புரிந்து கொண்டு நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த கூட்டத்தை கூட்டினார்கள் இந்த கூட்டத்தை கூட்டிய மத்திய அரசாங்கத்தின் இன்னொரு பக்கமும் இருக்கிறது அதாவது இந்த கூட்டத்தில் நம் நாட்டு அனைத்து விவசாயிகள் மனதில் ஒரு பர்செப்ஷனை விதைக்கிறது மட்டும்தான் அதாவது நம் நாட்டில் உள்ள அனைத்து விவசாயிகளுக்கு மட்டும்தான் நாங்கள் உழைத்து வருகிறோம் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் விவசாயிகளுடைய அனைத்து உரிமைகளுக்காகவும் போராடி தான் வருகிறது என்ற அந்த பெர்செப்ஷன் வேளாண் திட்டத்தை நம் நாட்டு விவசாயிகளுக்கு புரி வைக்கிறதுக்காக டிஜிட்டல் இண்டியா பாணியில் ப்ரெசென்டேஷன் நடந்தது பெரிய பெரிய ஸ்க்ரீன்களில் இந்த விவசாயிகளுக்கு கணக்கை போட்டு காட்டினது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எந்த அளவில் இந்த திட்டம் உங்களுக்கு நன்றான முறையில் நாங்கள் அமைத்திருக்கிறோம் என்ற அனைத்து நல்ல விஷயங்களையும் எடுத்து கூறியது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு ஒரு விஷயம் தெரியவில்லை நம் நாட்டு விவசாயிகள் நம் நாட்டு விவசாயிகளுடைய அனுபவத்திற்கு முன்னாடி உங்களுடைய கம்ப்யூட்டர் உங்களுடைய கால்குலேட்டர் உங்களுடைய எக்கனாமிஸ்ட்கள் ஃபெயில் ஆகிவிட்டார்கள் என்று நம் நாட்டு விவசாயிகளுடைய அனுபவத்தில் அவர்கள் என்ன செலவு பண்ணுகிறார்கள் என்ன அவர்களுக்கு வர வருகிறது அனைத்துமே அனைத்து டேட்டாவுமே அவர்களுடைய ஃபிங்கர் டிப்ஸில் இருக்கிறது அவர்கள் கூறிய ஒவ்வொரு வார்த்தையும் அவர்கள் கேட்ட ஒவ்வொரு கேள்விக்கும் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திடம் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தின் அமைச்சர்களிடம் பதில் அல்லாமல் தான் இருந்தது நம் நாட்டு விவசாயிகளுக்கு அரசாங்கம் காட்டிய எந்த ப்ரெசன்டேஷனுமே இம்ப்ரெஸ் பண்ணவில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் காட்டிய அனைத்து கிமிக்களுமே அவர்களை அசர வைக்கவில்லை மத்திய அரசாங்கம் வழங்கிய அந்த மத்திய உணவை கூட எங்களுக்கு வேண்டாம் என்று கூறிவிட்டார்கள் இந்த விவசாயிகள் எங்களுடைய கோரிக்கைகளை மட்டும் கேளுங்கள் எங்களுக்கு இது போன்ற விஷயங்கள் நீங்க செய்து வரும் இது போன்ற கிமிக்களால எங்களை நீங்க ஏமாற்ற முடியாது என்று கூறிவிட்டார்கள் நம் நாட்டு விவசாயிகள் போன வருடம் அதாவது இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தார்கள் லேண்ட் அக்வசேஷன் பில் இந்த திட்டத்திற்கு பின் பல இடங்களில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் சிக்கிக்கொண்டது அதே பாணியில் இந்த பில்லையும் பார்த்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அதாவது வேளாண் திட்டத்திற்கு இந்த வேளாண் திட்டத்தை மாற்றியமைப்பதா அல்ல இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிவிடுவதா அல்ல இந்த திட்டத்தை அமல்படுத்துவதா என்ற கேள்வியில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் குழம்பி போயிருக்கிறது ஆனால் இன்னொரு புறம் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு தேவைப்படுவது பணம் அந்த பணம் நம் நாட்டு விவசாயிகள் கொடுக்க மாட்டார்கள் அந்த பணம் நம் நாட்டு கார்ப்பரேட்கள் மட்டும்தான் கொடுக்க இருக்கிறார்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திற்கு வர இருக்கும் இந்த பணம் எப்படி கிடைக்கும் இந்த திட்டத்தை கேன்சல் பண்ணிவிட்டால் அந்த பணம் வராமல் போயிடும் என்ற பயத்தில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இன்றைக்கு நடுங்கிக் கொண்டிருக்கிறது கடந்த இரண்டு நாட்களாக இந்த மீட்டிங் நடந்து கொண்டிருக்கிறது ஆனால் இதற்கான ரிசல்ட் இன்னும் வரவில்லை இந்த கூட்டத்தில் நம் நாட்டு விவசாயிகள் தன்னுடைய பிரச்சனைகளை தன்னுடைய பக்கத்தை எந்த அளவில் எடுத்து வைத்தார்கள் என்ற விஷயத்தை பார்க்க வேண்டும் இன்னும் மிக முக்கியமாக எப்படி நம் நாட்டு அரசாங்கம் கார்பரேட்டுக்காக வேலை பார்த்து வருகிறது என்று அந்த விஷயத்தையும் பார்க்க வேண்டும் பஞ்சாபை சார்ந்த விவசாயிகள் ஹரியானாவை சார்ந்த விவசாயிகளை நீங்கள் யூபி பீகாரை சார்ந்த விவசாயிகளுடன் ஒப்பிட்டு பார்க்க முடியாது தமிழகத்தை சார்ந்த விவசாயிகள் டெல்லியில் இரண்டு வருடத்திற்கு முன்னாடியே போய் இதே போராட்டத்தை தொடங்கினார்கள் இரண்டு மாதத்திற்கும் மேலே அங்கே நடந்தது இந்த போராட்டம் எந்த விதமான டிவி மீடியாவும் இவர்களை கவர் பண்ண முன்வராத காரணத்தால் எந்த அரசியல்வாதியும் இவர்களிடம் பேச்சுவார்த்தைக்கு வராததால் இவர்கள் கையில் எடுத்த பலவிதமான விஷயங்கள் அம்மனமாக ரோட்டில் பிறந்தார்கள் எலிக்கறியை தின்னார்கள் எலும்பு கூடுகளை தன் கழுத்துகளில் மாட்டி அங்கே போராட்டத்தில் இறங்கினார்கள் இந்த நபர்கள் ஆனால் இரண்டு மாதத்திற்கு பின் இவர்கள் எந்த விதமான விஷயத்தையுமே சாதிக்க முடியாமல் நம் நாட்டிற்கு தமிழகத்திற்கு திரும்பிவிட்டார்கள் இன்றைய வரை இவர்களுடைய கோரிக்கைகளை பற்றி நம் நாட்டு மாநில அரசாங்கம் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எந்த விதமான ஸ்டெப்பும் எடுக்கவில்லை இதே பாணியில் தான் இன்னைக்கு நம் நாட்டு விவசாய போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நம் நாட்டு விவசாயிகளுடைய எந்த கோரிக்கையுமே எந்த ரிக்வஸ்ட்டுமே கேட்க முன்வரவில்லை தமிழகத்திற்கு திரும்பிவிட்ட இந்த விவசாயிகள் போல் இந்த நபர்களும் அதாவது டெல்லியில் போராடி வரும் இந்த விவசாயிகளும் திரும்பிவிட்டால் எந்த விதமான கோரிக்கையும் நம் நாட்டு அரசாங்கம் கேட்காமல் இவர்களை அனுப்பிவிட்டால் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் விவசாயிகளுடைய நிலைமை என்னவாக இருக்கும் என்று சிந்தித்து பாருங்கள் இது போன்ற போராட்டம் மீண்டும் ஒரு முறை நடக்குமா தான் மிகப்பெரிய கேள்வியாக இருக்கிறது நம் நாட்டு விவசாயிகள் அவர்களுடைய கோரிக்கைகள் அதை கைப்பற்றாமல் இவர்கள் திரும்பிவிட்டால் வருங்காலத்திற்கு நாம் என்ன பதில் கொடுக்க இருக்கிறோம் என்று கொஞ்சமாக சிந்தித்து பாருங்கள் நம் நாட்டு விவசாயி போராடி வரும் இந்த போராட்டம் அவருடைய வயிற்று புழப்புக்கான போராட்டம் உங்களுடைய வயிற்று பசிக்கான போராட்டம் நம் நாட்டு விவசாயிக்கு எவ்வளோ நஷ்டம் வந்தால் கூட அந்த விவசாயத்தை விடமாட்டார் நம் நாட்டிற்காக உங்களுக்காக தனக்காக அந்த விவசாயத்தை தொடங்கியே வருவார் இந்த விவசாயி ஆனால் இந்த திட்டம் கார்ப்பரேட் அரசாங்கம் படி நடந்துவிட்டால் நம் நாட்டு விவசாயி இந்த விவசாயத்தை பார்க்க முடியாமல் முடித்து விடுவார் ஏனென்றால் அனைவருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நம் நாட்டில் உள்ள கோடவுன்ஸ்கள் அனைத்துமே கார்ப்பரேட் கையில் மாறிவிட்டது ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் கோடவுன்ஸ்களை விட ஒரே ஒரு மாநிலத்தில் ஒரு கார்ப்பரேட் வைத்திருக்கும் அந்த கோடவுன்ஸ் சமமாக இருக்கிறது இதே கார்ப்பரேட் நிறுவனம் அடுத்த பதினாலு இடங்களை குறிப்பிட்டு விட்டார் இந்த அனைத்து இடங்களிலுமே என்னுடைய கோடவுன்ஸ் இருக்கிறது என்று ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்கும் அந்த கிராமங்களுடைய எண்ணிக்கை ஆறு லட்சத்தி ஐம்பத்தஞ்சாயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு இத்தனை கிராமங்களுக்கு நடுவில் கோல்ட் ஸ்டோரேஜ் அதாவது இது போன்ற கோடவுன்ஸ்கள் வெறும் ஐயாயிரத்தி நானூற்றி இருபத்தி ஏழு மட்டும்தான் அனைத்துமே கார்ப்பரேட் கையில் போய்விட்டால் அனைத்துமே இந்த கார்ப்பரேட் கையில் போய் சிக்கிவிட்டால் என்ன நடக்கும் என்ற அந்த பயத்தில் தான் இன்னைக்கு இந்த போராட்டம் நடந்து வருகிறது இந்த கூட்டத்தில் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் பலவிதமான விஷயங்களை எடுத்து வைத்தார்கள் அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்காக நாங்கள் எத்தனையோ நல்ல திட்டங்களை எடுத்து வந்திருக்கோம் என்று பிஎம் கிசான் நிதி என்கிற ஒரு யோஜனா முதியோர்களுக்கு கிடைக்கக்கூடிய அந்த பென்ஷன் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா கிருஷி சிச்சாய் யோஜனா போன்ற பல திட்டங்களை எடுத்து சொன்னார்கள் இந்த அமைச்சர்கள் ஆனால் நம் நாட்டு விவசாயிகளை அவர்களுடைய ஃபோக்கஸை ஒரு துளிகூட இவர்களால் மாற்ற முடியவில்லை பிரதான் மந்திரி கிசான் சம்மான் நிதி அதாவது ஒரு விவசாயிக்கு மாதம் ஐநூறு ரூபாய் வீதம் வருடத்திற்கு ஆறாயிரம் ரூபாய் கிடைக்க இருக்கிறது அதுவும் மூன்று தவணையாக இந்த தொகையை கிட்டத்தட்ட எட்டு கோடியே ஐம்பது லட்சம் விவசாயிகளுக்கு வழங்கி வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இதில் வெஸ்ட் பெங்கால் தன்னை சேர்த்து கொள்ளவில்லை வெஸ்ட் பெங்காலில் உள்ள அந்த சீஃப் மினிஸ்டர் மம்தா பானர்ஜி அவர்கள் இந்த ஐநூறு ரூபாயை வைத்து எங்களுடைய விவசாயிகளுடைய வாழ்க்கை எங்கேயுமே உயராது என்று நம்பி வருகிறார் அதனால் எங்களுக்கு இந்த திட்டம் வேண்டாம் என்று தூக்கி எறிந்துவிட்டார் அந்த இதே கூட்டத்தில் பேசப்பட்ட இன்னொரு விஷயமான அதாவது பற்றியும் நம் மத்திய அரசாங்கம் வெளிப்படையாக ஆன டிரான்ஸ்பரண்ட் ஆனால் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் நினைத்தது நம் நாட்டு விவசாயிகளுக்கு வெறும் அவர்களுடைய உற்பத்தியால் தான் அந்த வருமானம் வந்து கொண்டிருக்கிறது ஆனால் ஒரு விவசாயிக்கு அந்த உற்பத்தி மட்டும் வருமான வழி அல்ல அவர் வைத்திருக்கும் விலங்குகள் ஆடு மாடு இது போன்ற பல விஷயங்கள் ஒரு விவசாயிக்கு அவர் போய் தொழிலாளியாக வேலை பார்த்து வரும் அந்த வருமானமும் இருக்கிறது ஒரு விவசாய கூலியாக வேலை பார்த்து வரும் அந்த வருமானமும் இருக்கிறது இதில் வேடிக்கை என்னவென்றால் நம் நாட்டு அரசாங்கம் குறிப்பிட்டபடி வெறும் நாற்பது சதவீதம் மட்டும்தான் எம்எஸ்பியாக இருக்கிறது மீதமுள்ள அறுபது சதவீதம் வருமானம் இந்த எம்எஸ்பியிலிருந்து வெளியேறுக்கிறது நம் நாட்டு விவசாயியுடைய வருமானம் ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க இந்த விவசாயிகளுடைய வருமானத்தை ஆவரேஜ் எடுத்து பார்க்கும்போது ஒரு விவசாயியோடைய ஒரு நாளுக்கான சம்பளம் இரநூத்தி பதினாலு ரூபாய் அந்த இரநூத்தி பதினாலு ரூபாயிலிருந்து இரநூத்தி ஏழு ரூபாய் அந்த விவசாயியுடைய செலவாக மட்டும் இருக்கிறது அதாவது ஒரு நாளைக்கு வெறும் ஏழே ஏழு ரூபாய் தான் ஒரு விவசாயியால் மிச்சப்படுத்த முடிக்கிறது பஞ்சாப் விவசாயியுடைய ஒரு நாளுக்கான வருமானம் அறுநூற்றி ஒரு ரூபாய் ஹரியானாவை சார்ந்த விவசாயியுடைய ஒரு நாளைக்கான வருமானம் நானூற்றி எண்பத்தி ஒரு ரூபாய் கேரளாவை சார்ந்த விவசாயி முந்நூற்றி எண்பத்தி ஆறு தமிழகத்தை சார்ந்த விவசாயி இரநூத்தி முப்பத்தி ரெண்டு இதே உத்தரப்பிரதேசத்தை சார்ந்த விவசாயியுடைய ஒரு நாளைக்கான வருமானம் வெறும் நூற்றி அறுபத்தி நாலு பீகாரை சார்ந்த விவசாயியுடைய அந்த வருமானம் நூற்றி பதினெட்டு ஒரு நாளைக்கு மன்ரேகாவில் வேலை பார்த்து வரும் அந்த நபர்களுடைய சம்பளத்திலிருந்தும் இந்த விவசாயி சம்பாதிக்கும் தொகை குறைவாக தான் இருக்கிறது வெஸ்ட் பெங்கால் நூற்றி முப்பத்தி ரெண்டு உத்தராகண்ட் நூற்றி ஐம்பத்தி ஆறு ஜார்க்கண்டில் இருக்கும் விவசாயிகள் நூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபாய் ஒரு நாளைக்கு அரசாங்கம் காட்டின இந்த பிரசன்டேஷனில் மிகப்பெரிய வார்த்தைகளை விட்டார்கள் இந்த அமைச்சர்கள் உங்களுடைய பொருட்களை உங்களுடைய உற்பத்தியை நாட்டில் எங்கே வேணாலும் யாரிடம் வேணாலும் வித்துவிடலாம் என்ற அந்த கனவை காட்டினார்கள் இந்த அரசியல்வாதிகள் ஆனால் இவர்கள் காட்டி வந்த அனைத்து விஷயங்களுக்குமே நம் நாட்டு விவசாயிகளிடம் பதில் இருந்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கத்திடம் எத்தனையோ எக்கனாமிஸ்ட் எத்தனையோ வித்வான்கள் இருக்கிறார்கள் இந்த அரசியல்வாதிகள் எத்தனையோ நபர்கள் பெரிய பெரிய படிப்பை படித்து முடித்து அங்கே இருக்கிறார்கள் ஆனால் நம் நாட்டு விவசாயிகள் இவர்கள் அனைவரையுமே தோற்கடித்து விட்டார்கள் நம் நாட்டு விவசாயியுடைய அந்த அனுபவம் இங்கே பேசியது பிரைம் மினிஸ்டர் கிசான் சம்மான் நிதி அதாவது பஞ்சாபை சார்ந்த இருபத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு அடிப்படையில் அந்த ஐநூறு ரூபாய் மாதம் கிடைத்து கொண்டிருக்கிறது உண்மையிலேயே இங்கே எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு இந்த திட்டம் போய் சேர்ந்திருக்க வேண்டும் ஆனால் வெறும் இருபத்தி ரெண்டு லட்சம் நபர்களுக்கு தான் இந்த பணம் சேர்கிறது இன்னொரு மாநிலமான ஹரியானா பதினாலு லட்சத்தி ஐம்பதனாயிரம் விவசாயிகளுக்கு மட்டும்தான் இந்த நிதி கிடைத்து கொண்டிருக்கிறது மாதம் ஐநூறு ரூபாய் அங்கே இருக்கும் எண்பது லட்சம் விவசாயிகளுக்கு இது கிடைத்திருக்க வேண்டும் ராஜஸ்தான் ஐம்பத்தி ரெண்டு லட்சம் விவசாயிகளுக்கு மாதம் ஐநூறு ரூபாய் வீதம் ஆறாயிரம் ரூபாய் கிடைத்து கொண்டிருக்கிறது ஆனால் அங்கே உள்ள எண்பத்தஞ்சு லட்சம் விவசாயிகளுக்கு இது கிடைத்திருக்க வேண்டும் குஜராத் நாற்பத்தெட்டு லட்சம் விவசாயிகள் ஆந்திர பிரதேஷ் ஐம்பத்தோரு லட்சம் விவசாயிகள் தமிழகம் நாற்பத்தெட்டு லட்சம் விவசாயிகள் அரசாங்கம் காட்டின கணக்குப்படி மாதம் ஐநூறு ரூபாய் ஒரு விவசாய குடும்பத்திற்கு கிடைக்க வேண்டும் அதுவும் மூணு தவணையில் ஆறாயிரம் ரூபாய் வருடத்திற்கு ஒரு வீட்டில் வெறும் ஐநூறு ரூபாய் ஒரு மாதத்திற்கு போதுமா என்கிற கேள்விதான் நீங்க கேட்க வேண்டும் நம் நாட்டு அரசாங்கமும் இதற்கான பதிலை கொடுக்க வேண்டும் இன்னொரு திட்டமான விரத்தாவஸ்தா பென்ஷன் யோஜனா அதாவது முதியோர்களுக்கான ஒரு பென்ஷன் மாதம் இரநூத்தி ஐம்பது ரூபாய் எவ்வளோ பெரிய தொகை ஒரு முதியோர் டெய்லி ஒரு நேரம் டீ கொடுத்தால் கூட பத்து ரூபாய் வீதம் மாதம் முந்நூறு ரூபாய் ஆகிறது அந்த முந்நூறு ரூபாய் கூட நம் நாட்டு அரசாங்கத்தால் கொடுக்க முடியவில்லை மாதத்தில் ஐந்து நாட்கள் ஒரு முதியோர் டீயை குடிக்காமல் தான் இருக்கிறார் நம் நாட்டு பிரதமருடைய இன்னொரு மிகப்பெரிய திட்டமான பி எம் கிருஷி சிச்சாய் யோஜனா ஜூலை ஒன்றாம் தேதி இரண்டாயிரத்தி பதினஞ்சாம் ஆண்டு இந்த திட்டம் வெளிவந்து விட்டது இந்த திட்டத்திற்காக ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கிவிட்டது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த திட்டத்திற்கு கீழே நம் நாட்டில் உள்ள விவசாய பூமியை சரிபார்ப்பது அந்த விவசாய பூமியை அக்ரிகல்ச்சருக்கு ஏற்ற மாதிரி அமைப்பது அந்த திட்டமாக இருந்தது ஐந்து வருடம் முடிந்து கூட இந்த திட்டத்திற்கு என்ன ஆனதென்று அதையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் வெளிவந்த படி பல உண்மைகள் வெளிவந்திருக்கிறது இந்த டேட்டா படி நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒட்டுமொத்த இந்தியாவில் பதினாலு கோடியே இருபது லட்சம் ஹெக்டேரில் விவசாயம் செய்து வருகிறார்கள் நம் நாட்டு விவசாயிகள் ஆனால் அதிலிருந்து ஏழு கோடியே முப்பத்தி எட்டு லட்சம் ஹெக்டேர் பரப்பளவில் நம் நாட்டு விவசாயிகள் ஆகாயத்தை பார்த்து வானத்தை பார்த்து தான் விவசாயம் செய்து வருகிறார்கள் அதாவது மழையை நம்பி மட்டும்தான் இந்த விவசாயிகள் வேலை பார்த்து வருகிறார்கள் ஒட்டுமொத்த விவசாய நிலத்திலிருந்து ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் ஆகாயத்தை பார்த்து வானத்தை பார்த்த தான் இருக்கிறது அப்போ எதற்காக இந்த ஐம்பது கோடி ரூபாயை ஒதுக்கினது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் அது மட்டுமல்லாமல் மூன்று கோடியே பன்னெண்டு லட்சம் ஹெக்டேர் விவசாய நிலத்தில் ஒழுங்கான முறையில் அந்த விவசாய நிலத்தை சரி வேலை நடக்கவில்லை அதுவும் இப்போ பாதியில்தான் தொங்கி கொண்டிருக்கிறது வெறும் இருபத்தி ஆறு சதவீதம் இடத்தில் மட்டும்தான் அந்த பணி முடிந்திருக்கிறது நம் நாட்டு பிரதமருடைய மிக ஃபேமஸான திட்டம் பிரதான் மந்திரி ஃபசல் பீமா யோஜனா இந்த திட்டம் வந்தது பதினெட்டு பிப்ரவரி இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு அதாவது உங்களுடைய விவசாயத்திற்கான இன்சூரன்ஸ் இதற்கான அனைத்து தகவலையுமே நீங்கள் உங்களுடைய மொபைல் ஃபோனிலேயே தெரிந்து கொள்ளலாம் முதல் வருடமே ஐந்து கோடி எண்பது லட்சம் விவசாயிகள் இதற்காக ரெஜிஸ்டர் பண்ணார்கள் ஆனால் இன்றைய நிலவரம் பெரும் இரண்டு கோடி விவசாயி மட்டும்தான் இந்த திட்டத்திற்கு கீழே ரெஜிஸ்டர் பண்ணி வந்தார்கள் இதற்கான காரணம் என்ன நம் நாட்டு அரசாங்கம் இதற்கான பதிலை கொடுப்பார்களா இல்லை இதற்கான காரணம் நம் நாட்டு திட்டங்கள் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வரும் இந்த திட்டங்கள் வெறும் திட்டங்களாக மட்டும்தான் இருக்கிறது பேப்பரில் கிரவுண்ட் ரியாலிட்டியில் இந்த திட்டங்களை அமல்படுத்துவதில்லை நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொண்டு வந்த இன்னொரு திட்டமான கிசான் கிரெடிட் கார்டு அதாவது நம் நாட்டு விவசாயிகளுக்கு கொண்டு வந்த இந்த கிரெடிட் கார்டுக்கு கூட நம் நாட்டு பேங்குகள் சர்வீஸ் சார்ஜ் என்கிற பெயரில் பணத்தை வசூலித்து வருகிறார்கள் இந்த கொள்ளையை கூட நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தால் நிறுத்த முடியவில்லை விவசாயிகளுக்காக கிசான்களுக்காக கொண்டு வந்த இந்த திட்டத்திலையுமே அவர்கள் தனக்கான லாபத்தை தேடிக்கொண்டார்கள் இதே கூட்டத்தில் வெளிவந்தது நம் நாட்டு கரும்பு விவசாயியுடைய அந்த வலியும் வேதனையும் நம் நாட்டு கரும்பு விவசாயத்தில் இருக்கும் இந்த விவசாயிகள் கையில் ஒரு சிட்டையை மட்டும் கொடுத்து அனைத்து வசதி அனைத்து லாபத்தையுமே அந்த மில் முதலாளி கையில் கொடுத்து வருகிறது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கடைசியில் அந்த விவசாயி கையில் மீதம் இருப்பது அந்த சிட்டை மட்டும்தான் இவருக்கு அந்த வசதி அந்த சலுகை எப்ப கிடைக்கும் என்று யாருக்குமே தெரியவில்லை நம் நாட்டின் மிகப்பெரிய பிரச்சனையான வெங்காய விலையின் பிரச்சனை இந்த பிரச்சனையும் இதே மீட்டிங்கில் வெளிவந்தது இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு கிலோ வெங்காயத்தின் விலை இருந்து ஐம்பது ரூபாய் ஆனால் உண்மை என்னவென்றால் நம் நாட்டு விவசாயிகளிடமிருந்து வெறும் ஐம்பத்தொன்பது பைசாவிலிருந்து மூணு ரூபாய் ஐம்பது காசு வரைதான் இவர்கள் கொள்முதல் செய்திருக்கிறார்கள் அதாவது வெறும் ஐம்பத்தொன்பது காசிலிருந்து மூணு ரூபாய் ஐம்பது பைசாவுக்கு வாங்கி உங்களிடம் நாற்பதுலிருந்து ஐம்பது ரூபாய் எழுதி இந்த நபர்கள் விற்று வருகிறார்கள் விவசாயிக்கு எந்த விதமான லாபமும் கிடைப்பதில்லை இன்னொரு விவசாயமான சோளம் இந்த சோளத்திற்கான தொகையை நிர்ணயம் செய்தது நம் நாட்டு மத்திய அரசாங்கம் எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் ஒரு குவிண்டலிற்கு ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் கிடைக்க வேண்டும் என்று உண்மை என்னவென்றால் மத்திய பிரதேஷ் மற்றும் பீகாரில் ஒரு குவிண்டலுக்கு கிடைக்கக்கூடிய அந்த தொகை வெறும் ஆயிரத்தி இருபது ரூபாயிலிருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் ஒரு குவிண்டலுக்கு ஆகக்கூடிய அந்த செலவையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் ஒரு குவிண்டலுக்கு ஆயிரத்தி இரநூத்தி பதிமூணு ரூபாய் ஒரு விவசாயி செலவு மட்டும் பண்ணி வருகிறார் ஆனால் இவர்களுக்கு கிடைப்பது வெறும் ஆயிரத்தி இருபதுலேருந்து ஆயிரத்தி இரநூறு ரூபாய் அப்போ எப்படி இந்த விவசாயி நம் நாட்டு மத்திய அரசாங்கத்தை நம்புவார் என்று சிந்தித்து பாருங்கள் இன்னொரு விவசாயம் பருப்பு வகைரா அதாவது பாசி பருப்புடைய ஒரு குவிண்டலுக்கான எம்எஸ்பி மினிமம் சப்போர்ட் ப்ரைஸ் அரசாங்கம் நிர்ணயம் செய்த அந்த தொகை ஏழாயிரத்தி நூற்றி நாற்பத்தி ஆறு ஆனால் இவர்களுக்கு கிடைத்து வரும் தொகை வெறும் மூவாயிரத்தி அறுநூறுலருந்து மூவாயிரத்தி எட்நூறு ரூபாய் மட்டும்தான் பாதிக்கும் கீழே திராட்சை தோட்டம் ஒரு கிலோ திராட்சை வெறும் பத்து ரூபாய் லாக்டவுன் போட்ட காலகட்டத்தில் இந்த பூ வியாபாரத்தில் உள்ள பூ விவசாயிகள் அவர்களுக்கு ஏற்பட்ட அந்த நஷ்டத்திற்கான எந்த விதமான சப்போர்ட்டும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் கொடுக்கவில்லை அந்த சரிகட்டுறதற்காக எந்த விதமான பைனான்சியல் எயிடும் நம் நாட்டு மத்திய அரசாங்கம் இந்த விவசாயிகளுக்கு கொடுக்கவில்லை இதுதான் நம் நாட்டுடைய உண்மையாக இருக்கிறது இது மட்டுமல்லாமல் நம் நாட்டு டீசல் விலை இதே காலகட்டத்தில் பதினெட்டு ரூபாயாக உயர்ந்துள்ளது அது நேரடியாக நம் நாட்டு விவசாயிகளை தாக்கியும் உள்ளது ஒரு ஏக்கருக்கு ஆயிரத்தி அறநூறு ரூபாய் இவர்களுடைய செலவு அதிகரித்து விட்டது இதே டீசலின் உயர்வாழ் கார்பரேட் கையில் அனைத்து ரீடெயில் இண்டஸ்ட்ரி அனைத்து கோடவுன்ஸ்களும் போய்விட்டால் என்ன நடக்கும் என்று அந்த விஷயத்தையும் கொஞ்சம் பார்த்து விடுங்கள் பூனாவை சார்ந்த ஒரு விவசாயி கூறிய இந்த விஷயம் நாலு வருடத்திற்கு முன்னாடி அங்கே ஒரு வைன் கம்பெனி வந்திருக்கிறது சாராய கம்பெனி வந்திருக்கிறது அதை வைத்து இந்த நபர்கள் திராட்சை தோட்டத்தில் திராட்சை விவசாயத்தில் இறங்கியிருக்கிறார்கள் அந்த கம்பெனி இவர்களிடம் நல்ல விலைக்கு அந்த திராட்சைகளை வாங்கியிருக்கிறார்கள் ஒரு விவசாயிக்கு வரும் லாபத்தை பார்த்து மீதமுள்ள அனைத்து விவசாயிகளுமே அதே விவசாய தொழிலில் இறங்கிவிட்டார்கள் நாலு வருடம் நல்ல பணத்தை பார்த்திருக்கிறார்கள் இந்த விவசாயிகள் திடீர் என்று நாலாவது வருடம் இந்த வைன் கம்பெனி இதற்கு மேல் உங்களுடைய திராட்சையை நாங்கள் வாங்க முடியாது என்று கூறிவிட்டார்கள் இந்த திராட்சைகள் எங்களுக்கு எந்த விதமான லாபத்தையும் கொடுக்க மாட்டேங்கிறது நாங்கள் கொடுக்க விதையை நாங்கள் உங்களுக்கு கொடுக்கும் விதையை போட்டால் மட்டும்தான் அந்த திராட்சையை மட்டும்தான் நாங்கள் வாங்குவோம் என்று கூறியிருக்கிறார்கள் இந்த விவசாயிகளுக்கு வேறு எந்த வழியும் இல்லாமல் அந்த விதையை வாங்கி அந்த திராட்சை தோட்டத்தை மீண்டும் ஒரு முறை போட ஆரம்பித்திருக்கிறார்கள் அந்த திராட்சையை வெளியே மார்க்கெட்டிற்கு கொண்டு விற்றால் யாருமே வாங்குவதில்லை அந்த திராட்சை சாப்பிட்றதற்காக ருசி இல்லாமல் இருப்பதால் யாருமே அந்த திராட்சையை வாங்குவதில்லை இவர்கள் இந்த திராட்சையை வித்தால் வெறும் அந்த சாராய கம்பெனி அந்த வைன் கம்பெனிக்கு மட்டும்தான் வித்தாக வேண்டும் அதனால் அந்த கம்பெனி இன்னைக்கு அவர்கள் கூறும் அந்த விலையைத்தான் அவர்கள் கொடுத்து வருகிறார்கள் அவர்கள் என்னெல்லாம் சொல்றார்களோ இந்த விவசாயிகள் அவர்கள் சொல்லும்படியே நடந்து வர வேண்டும் அதாவது இன்னைக்கு சொந்த நிலத்திலேயே சொந்த விவசாயத்திலேயே ஒரு விவசாயி கூலியாக மாறிவிட்டார் ஒரு கார்பரேட் ஒரு விவசாயியை கூலியாக எப்படி விட்டார்கள் என்ற அந்த விஷயத்தை நீங்க கேட்டீர்கள் இதே பாணியில் மற்ற அனைத்து விவசாயமுமே மாற இருக்கிறது இந்த சட்டம் உள்வந்தவுடன் கடைசியாக இந்த அரசாங்கத்தை பார்த்து என்னுடைய ஒரு சில கேள்விகள் நீங்கள் கொண்டு வரும் இந்த திட்டம் விவசாயியின் பேரில் விவசாயத்திற்காக கொண்டு வரும் இந்த திட்டம் விவசாயிகளுக்கானதா நம் நாட்டு மக்களுக்கானதா அல்ல ஒரு சில கார்ப்பரேட்களுக்கு மட்டும்தானா நம் நாட்டு விவசாயிகளுக்கே கொண்டு வந்த இந்த திட்டத்தை பற்றி அவர்களுக்கு எந்த விதமான விளக்கமும் கொடுக்காமல் அவர்கள் போராடி வரும்போது அவர்கள் மீது லாட்டி சார்ஜ் அவர்கள் மீது வாட்டர் கேனனை வைத்து குளிர் என்று கூட பாராமல் அவர்கள் மீது தண்ணியை அடித்தீர்கள் நீங்க இந்த விவசாயிகளை பார்க்க கூட முன்வரவில்லை அவர்களை ஆங்காங்கே தடுத்து நிறுத்தினீர்கள் விவசாயிகளுக்காகவே கொண்டு வந்த திட்டம் இது சரியான திட்டமாக இருந்தால் இதற்காக விவசாயிகளுடன் பேச்சுவார்த்தைக்கு நீங்க முன்வரவில்லை கடந்த இரண்டு மாதத்திற்கும் மேல இந்த விவசாயிகள் போராடி வருகிறார்கள் இரண்டு வருடத்திற்கு முன்னாடி தமிழக விவசாயிகள் டெல்லி வந்தார்கள் அப்பவும் எந்த விதமான பேச்சுவார்த்தைக்கும் நீங்க முன்வரவில்லை விவசாயிகளுக்கு நாங்கள் எத செய்வோம் விவசாயிகளுக்காக தான் நாங்கள் வாழ்ந்து வருகிறோம் என்று மூச்சுக்கு நூறு முறை கூறி வரும் இதை அரசியல்வாதிகள் இன்னைக்கு எங்கே போனார்கள் எதற்காக இந்த விவசாயிகளுக்காக எந்த கட்சியை சார்ந்த அரசியல்வாதியும் முன்வரவில்லை ஒரு கூட்டம் இது காங்கிரஸ் தூண்டிவிட்ட கூட்டம் என்று கூறுகிறார்கள் இன்னொரு கூட்டம் இது காலிஸ்தானி என்று கூறுகிறார்கள் இன்னும் ஒரு சில நாட்களில் இவர்கள் பாகிஸ்தானிலிருந்து ஏவப்பட்ட விவசாயிகள் என்று கூறிவிடுவார்கள் இந்த விவசாயிகளுடைய உண்மையான கோரிக்கை உண்மையான கேள்விகளுக்கு யாருமே பதில் கொடுக்க முன்வரமாட்டார்கள் பிஜேபி கட்சியாக இருக்கட்டும் காங்கிரஸ் கட்சியாக இருக்கட்டும் அனைவருடைய அந்த பார்வை விவசாயிகளை பத்தி ஒரு மாதிரியாக தான் இருக்கிறது யார் கட்சியில் அமர்ந்துள்ளார்களோ அவர்கள் படி தான் இந்த விவசாயிகள் நடக்க வேண்டும் என்று நம்பி வருகிறார்கள் ஒருபுறம் நம் நாட்டு எக்கனாமிக்காக இவர்கள் பாடுபட்டு வருகிறார்கள் இன்னொரு புறம் இந்த கட்சிகளுக்காக வோட் பேங்காக மாறிவிட்டார்கள் இந்த நபர்கள் தன்னுடைய உரிமை தன்னுடைய கோரிக்கைகளை வெளிப்படையாக கூறக்கூட முடியாமல் இந்த நபர்கள் தவித்து வருகிறார்கள் டெல்லியில் இருக்கும் அந்த குளிரை கூட தாங்கி கொண்டு அங்கே உள்ள அரசியல்வாதிகளுக்காக காத்து வருகிறார்கள் இந்த நபர்கள் இன்னைக்கு இந்த விவசாயிகள் எதுவுமே பெற முடியாமல் திரும்பி போய்விட்டால் நாளை மிகப்பெரிய கேள்வியாக மாறிவிடும் நன்றி வணக்கம்